நான் நிஹால் அகமட். நான் இன்றைக்கு சமாந்திர போலீஸுக்கு வந்திருக்கேன். இங்கே நான் வைத்த முறைப்பாடு ஒன்று தொடர்பாக அதன் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை போலீஸாரினால் அழைக்கப்பட்டிருந்தது. என்னையும் வர சொல்லியிருந்தார்கள். நானும் வந்திருக்கின்றேன். ஆனால் இங்கு அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று சமூகம் அளிக்கவில்லை. அதனால் நாங்கள் எங்களது வருகை தொடர்பாக பதிவு செய்துவிட்டு இந்த ஊடக சந்திப்பொன்றை நடத்துகின்றோம். உண்மையில் நாங்கள் இந்த நாட்டில் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியோடு இணைந்து காணி விவசாயிகளுடைய காணி பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள், அதே போன்று அவர்களுடைய அவர்களுடைய வாழ்வாதாரம், நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. இந்த உணவு தட்டுப்பாடு, இந்த உணவு பிரச்சனைகளுக்கு தீர்வாக எவ்வாறு விவசாயத்தினை மறுசீரமைக்க வேண்டும், எவ்வாறு வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது தொடர்பாக விவசாயிகளோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் இங்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய நிலங்களை அடையாளம் காண்பதற்கு நாங்கள் ஒரு விஜயத்தினை கடந்த 5ஆம் தேதி புதன்கிழமை நாங்கள் பயணம் செய்திருந்தோம். என்னோடு இன்னும் 2 என்னோடு வேலை செய்து கொண்டிருக்கின்ற வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் 2 பேரும் விவசாயிகள் இன்னும் 2 பேருமாக இந்த பயணத்தில் நாங்கள் பல இடங்களுக்கு சென்றிருந்தோம். முதலாவது வெள்ளைக்கால் தோட்டத்துக்கு என்கின்ற அந்த விவசாய நிலத்தை சென்று அங்கு அந்த நிலம் எவ்வாறு இருக்கின்றது, அந்த நிலம் எவ்வளத்தில் இருக்கின்றது என்பதை நான் அடையாளம் காண்பதற்காக தான் அந்த விவசாயிகளை கூப்பிட்டு அழைத்திருந்தேன். கூட்டி சென்று அங்கு அந்த லொக்கேஷனை எடுத்தோம். அதே போன்று பொன்னம்பள்ளி இருக்கின்ற இடத்திற்கும் சென்று அந்த லொக்கேஷனை எடுத்தோம். அதே போன்று முறவிலாறு கல்லியம்பத்தை என்கின்ற அந்த பிரதேசத்துக்கும் நாங்கள் சென்றோம். சென்று அங்கு விவசாயிகள் அந்த நிலத்தை காட்டினார்கள். பாதையில் நின்றுதான் நாங்கள் அந்த லொக்கேஷனை எடுத்தோம். எடுத்து கொண்டிருக்கும் போது 2 உத்தியோகத்தர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் கல்லையா கூட்டுத்தாபனத்தின் சினி கூட்டுத்தாபனத்தின்னது உத்தியோகத்தர்கள், இந்த பாதையினால் உங்களுக்கு வருவதற்கு அனுமதி இல்லை, நீங்கள் வந்தது தவறு, நீங்கள் இவ்வாறு லொக்கேஷன் எடுத்தது, வீடியோ எடுத்தது, போட்டோ எடுத்தது தவறு, நீங்கள் நில்லுங்கள் என்று எங்களை ஒரு இடத்தில் நித்தாட்டினார்கள். பிறகு அவ்வாறு வந்தவர் திரும்பி சென்று விட்டார். நாங்கள் பார்த்தோம் இங்கு ஏதோ சிக்கல் இருக்கின்றதுன்னு சொல்லி நாங்கள் வந்தவர்கள் 3 பேரும் வாகனத்தில் வேனொன்றில் சென்றிருந்தோம். வேனிலிருந்து நாங்கள் அவ்விடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை ஒரு வயல் ஏரியா பகுதியில் அந்த வயல் பிரதேசத்து வழியானது போய்கொண்டிருக்கும் போது பின்னால் 4 மோட்டார் சைக்கிள்களில் 7 பேர் துரத்தி வந்து கொண்டிருந்தார்கள். அது எனக்கு விளங்கியது. நான் தான் வாகனத்தில் ஓடிக்கொண்டு சென்றிருந்தேன். அங்கு 2 பேர் முன்னால் வந்து மோட்டார் சைக்கிளை நிறுத்தி எங்களை சொன்னார்கள், நீங்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் வந்ததினால் போலீஸிற்கு பாரம் கொடுக்க வேண்டும், திரும்புங்கள் என்று அச்சுறுத்தலாக கூறையும் நாங்கள் திருப்பினோம். திருப்பி அவ்வாறு எங்களை அழைத்து வந்து அங்கு நாங்கள் ஏற்கனவே நின்றிருந்த அங்கு தக்வா பள்ளி என்று ஒரு சின்ன பள்ளி ஒன்று இருக்கின்றது அந்த பிரதேச அந்த அந்த பாதை அருகில். அந்த பள்ளி அடியில் நிறுத்திவிட்டு எங்களை இறங்க சொல்லி எங்களை இழுத்து சென்றார்கள். இழுத்து சென்று எங்களுக்கு என்னோடு வந்த ஒரு உத்தியோகத்தருக்கு எங்களது அமைப்பிலேயே பணியாற்றுகின்ற உத்தியோகத்தருக்கு அவர்கள் மிகவும் அச்சுறுத்தலாக கூறி அடிப்பதற்கு ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் 2 வாகனங்கள் வாகனம் வந்த சத்தம் கேட்டது. அந்த வாகனங்களில் ஒரு 15 பேர் அளவில் வந்தார்கள். அதில் பல உத்தியோகத்தில் இருந்தார்கள். அவர்கள் கல்லையா பெருந்தோட்ட கூட்டு தாபனத்தின் அந்த சீனி உற்பத்தி திணை அந்த திணைக்களத்தில் வேலை செய்கின்ற அலுவலர்கள். அவர்களை நான் பின்னர் அடையாளம் கண்டு கொண்டேன். அவர்களுடைய முக புத்தகங்களை பார்த்து அவர்கள் இறங்கி வந்து என்னோடு வந்து அந்த அந்த வேலை செய்கிற என்னோட வந்து அந்த நபரிடம் சென்று உருக்கி அவருக்கு அடித்துவிட்டு மற்றவர் யார் என்று கேட்டு என்னிடம் வந்தார்கள். என்னிடம் வந்து என்னிடம் இருந்த போன் 2ஐயும் பறித்தார்கள். என்னிடம் இருந்த போன் 2ஐயும் பறித்து போனையும் பறித்து விட்டு அந்த போனை லொக் எடுத்து திரும்ப கேட்டு அந்த போனை நான் லொக் எடுத்து கொடுத்தேன். லொக் அதில் இருந்த வீடியோக்கள், அதுல இருந்த யாருக்கு கோல் எடுத்திருந்தேன், யாருக்கு போட்டோ எடுத்திருந்தேன் என்று எல்லாத்தையும் அழித்தார்கள். அழித்துவிட்டு என்னது ஐடென்டியையும் நேஷனல் ஐடென்டியையும் ஆபீஸ் ஐடென்டியையும் கேட்டு வாங்கினார். இவை அனைத்தும் வளைத்து நின்று அச்சுறுத்தி செய்ததனால் நான் அதனை எடுத்து கொடுத்தேன். அவர்கள் போட்டோ எடுத்தார்கள், யாருக்கும் அனுப்பினார்கள். எனது ஆபீஸ் ஐடென்டியை பார்த்து இவர் தான் ஹியூமன் ரிலேஷன் ஆர்கனைசேஷன் டிரெக்டர், இவர் தான் சிஇஓ, இவர் தான் அந்த நீத்தை கரும்பு காணி விவசாயிகள் அது பிரச்சனைக்கு தலைமை தாங்குவர், இவரை தான் காத்துக் கொண்டிருந்த இவருக்கு அடிங்கள் என்று சொல்லி எனக்கு என்னது களத்தை நிறுத்த அவர் அடிக்க ஆரம்பித்தவுடன் வளைத்திருந்தவர்கள் என்னை எனக்கு அடித்தார்கள். அதே போன்று என்னோடு வந்தவர்களுக்கும் விவசாயிகள் 2 பேருக்கும் அதோடு என்னோடு வந்த 2 பேராக 5 பேருக்கு அவர்கள் மாறி மாறி அடித்தார்கள். இவ்வாறு 2-2.5 மணித்தியாலங்கள்
எங்களுக்கு ஏற்றி கொண்டு இது இவ்வாறான வேலைகள் செய்யக்கூடாது, இந்த இந்த வேலை செய்வோம், எங்கள் பின்பக்கம் எங்கள் பக்கமாக வரக்கூடாதுன்னு சொல்லி அடித்தார்கள். அடித்தது மாத்திரமல்ல, அவர்கள்ட்ட நாங்கள் வேண்டிக் கொண்டோம், எங்களை விடுங்கள், ஒன்று அல்லது போலீஸில் பாரம் கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டோம். அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் அவ்வாறு என்னுடன் இருந்த என்னுடன் வந்த ஒரு எனது அலுவலகத்தில் வேலை சென்ற ஒரு உத்தியோகத்தரை நாலு பேர் சேர்ந்து இழுத்து சென்று பின்னால் இழுத்து சென்றால் எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பின்னர் அவர் மிகவும் மோசமான நிலைமையில் நடக்கவும் முடியாத நிலைமையில் வந்தார். அதன் பின்னர் இன்னொரு விவசாயி இழுத்து சென்றார்கள், அது அவரும் அவ்வாறே வந்தார். என்னை இழுத்து சென்று நாங்கள் வந்த வாகனத்துக்கு முன் நித்தாட்டி சொல்ல சொன்னார்கள். நாங்கள் இதில் எதுவும் செய்யவில்லை, அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி இருந்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு அடிக்கவில்லை, எங்களுடைய பொருட்களை பறிக்கவில்லை என்று அச்சுறுத்தி கூற சொன்னதால் நான் கூறினேன். வீடியோ எடுத்தார்கள். அதன் பின் என்னையும் கூட்டி சென்றார்கள். என்னை கூட்டி சென்று அங்க இருக்கின்ற பின் அந்த பள்ளிக்கு பின்னால் இருக்கின்ற விவசாய நிலத்தில் அந்த கரும்பு செய்கை நிலத்தில் என்னை இறங்க சொல்லி அந்த கரும்பு நிலத்தில் எனது உடையை களத்தை சொன்னார்கள். எனது நான் டீ ஷர்ட் போட்டிருந்த டீ ஷர்ட்டை களத்தை சொல்லி, எனது கலசனை ட்ரௌசரை களத்தை சொல்லி, நான் போட்டிருந்த உள்ளாடையை களத்தை சொல்லி அவர்கள் வீடியோ எடுத்தார்கள். ஒருவன் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு என்னை அச்சுறுத்தி கொண்டிருந்தான். வீடியோ நான் அவர்களிடம் விரயமாக கேட்டுக்கொண்டேன், தயவு செய்து இவ்வாறு செய்யாதீர்கள் என்று. அவர்கள் இந்த பக்கம் இனி வரமாட்டேன் என்று சொல்ல என்று சொல்லி சொன்னார்கள். நான் என்னை சொல்ல வைத்து அவர்கள் மேலிருந்து வீடியோ எடுத்தார்கள். வீடியோ எடுத்து சொன்னார்கள், இதன் பிறகு இதற்கு இந்த விடயத்தினை எங்காவது போய் சொன்னால் நாங்கள் இந்த வீடியோவை வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். உண்மையில் இந்த கல்லோயா சீனி கூட்டுத்தாபனம், கல்லோயா பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம் செய்கின்ற இந்த வேலை என்ன? நாங்கள் இந்த விவசாயிகளுடைய பொருளாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தோடு வேலை செய்கின்றோம். கடந்த டிசம்பர் மாதம் நீத்தை வட்டை விவசாயிகள் ஒன்று சேர்ந்து கூறினார்கள், எங்களுக்கு எங்களது நிலங்கள் எல்லாம் அநியாயமாக தரிசாக கிடக்கின்றது, இந்த நிலங்களில் இந்த காலகட்டத்தில் அதாவது ஏதாவது விவசாயம் செய்ய வேண்டும், கரும்பு உற்பத்தி செய்ய எங்களால் முடியாது, அது நட்டமாக இருக்கின்றது, ஆகவே எங்களுக்கு வேறு ஏதாவது பயிற்சியை செய்வதற்கு ஒரு வழி செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று எங்களிடம் கோரியதன் அடிப்படையில் நாங்கள் ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் உணவு உற்பத்திக்கு தேசிய உணவு உற்பத்திக்கான ஆலோசகர் பேராசிரியர் சுரேன் படகுட அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தோம். இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது, எங்களுக்கு நேரம் தாருங்கள், இந்த இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், இந்த காலகட்டத்தில் உணவு உற்பத்தி செய்வதற்கு இடத்தினை மக்களுக்கு வழங்குங்கள் என்று சொல்லி அந்த விவசாயிகள் சங்கத்தினுடாக நாங்கள் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தோம். அதன் ஒரு பிரதியினை அக்கரைப்பத்து பிரதேச செயலாளருக்கும் வழங்கியது மாத்திரமல்லாது அவ்விடத்தில் விவசாயிகள் கூடி அங்கு வந்த ஊடகங்களுக்கும் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். இவர் எனக்கு அடிக்க ஆரம்பித்தவர் இவர் தான் இந்த அமைப்பிற்கு தலைமை தாங்குவர் என்று அடிக்க ஆரம்பித்தவர் சொன்னார். நீத்தை வட்டை பிரச்சனைக்கு தலைமை தாங்குவர் இவர் தான் என்று சொல்லி ஆரம்பித்தார். உண்மையில் இது எதற்காக எங்களுக்கு அடிக்க வேண்டும்? நாங்கள் பாதையில் வந்து இந்த காணிகள் எவ்விடத்தில் இருக்கின்றது என்பதனை அடையாளம் கண்டு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த முறைப்பாட்டை செய்வதற்கான ஒரு முயற்சியை செய்தோம் என்றால் நான்கு மாதங்களாக நாங்கள் அனுப்பிய கடிதத்துக்கு எந்த பதிலும் இல்லை. அதன் பின்னர் குறைந்தது ஜனாதிபதி அவர்களுக்காவது இதை இந்த இடத்தை ஒரு அறிக்கையாக சமர்ப்பிப்போம் என்று பல தரவுகளை திரட்டி கொண்டிருக்கின்ற ஒரு வேலையாகத்தான் அந்த இடத்தினையும் அடையாளம் கண்டு வந்தோம். இவர்கள் இவ்வாறு எங்களை அடித்து நொறுக்கி என்னத்தை காண விளைகின்றார்கள் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. விவசாயம் செய்பவர்கள், கரும்பு உற்பத்தி செய்வர்களுக்கு தொடர்ச்சியாக நட்டம் ஏற்படுவது இங்கு எல்லோருக்கும் தெளிவு. இது இதில் பார்த்தீர்கள் என்றால் இது எனது தந்தையினுடைய கரும்பு உற்பத்தி. 2022 ஜனவரியில் அவர் கரும்பு அறுவடை செய்து அவருக்கு கிடைத்த இந்த கல்லையா பெருந்தோட்ட தனியார் நிறுவனத்தினுடைய ஸ்லிப் இது. அவருக்கு ஒரு வருடம் எனது தாத்தா எனது தந்தை ஒவ்வொரு நாளும் விவசாயம் செய்ய சென்றது எனக்கு தெரியும். அவ்வாறு கஷ்டப்பட்டு சென்றவருக்கு இங்கு 35,343 நட்டம் போட்டிருக்கின்றார்கள், கடனாக அவருடைய அக்கௌண்டில் காட்டியிருக்கின்றார்கள். இங்கு சைபர் அவருக்கு வழங்கப்பட்ட வருமானம் இது. இவ்வாறு விவசாயம் செய்ய முடியுமா? ஒன்றில் அந்த இந்த கரும்பு உற்பத்தி செய்வதாக இருந்தால் நிலத்தில் இந்த கரும்பு செய்ய முடியுமா? நீளம் வித்தியாசப்பட்டது, அந்த அறிவாவது இருக்க வேண்டும். இங்கு பல அந்த சீனி தொட்டு கொடுத்தவர்கள் 5 பிரிவுகள் இருக்கின்றது. அதில் நீத்தை வலயம் என்று சொல்லப்படுகின்றது, அடுத்தது தீகவாபி வலயம் என்று சொல்லப்படுகின்றது, அடுத்தது வரப்பதஞ்சனை வலயம் என்று சொல்லப்படுகின்றது, கல்மடு வலயம் என்று சொல்லப்படுகின்றது, ஹிங்குராணி வலயம் என்று சொல்லப்படுகின்றது. 5 வலயம் இருக்கு. 5 வலயத்திலும் 5 விதமான மண் இருக்கின்றது, நிலத்தில் ஒவ்வொரு விதமான மணல் இருக்கின்றது. அதில் கரும்பு உற்பத்தியை செய்யக்கூடிய நிலம் எது, அதில் எந்த அளவுக்கு விளைச்சல் விளையும், அந்த விளைச்சலால் விவசாயிக்கு நட்டம் வருமா, கம்பெனிக்கு நட்டம் வருமா, லாபம் வருமா, நாட்டுக்கு நட்டம் வருமா, லாபம் வருமா, அது மாத்திரமல்லாமல் இங்கு இருக்கின்ற நிலம் பாழாகுமா அல்லது நல்ல போஷண நிலமாக மாறுமா என்று சொல்லி ஒரு ஆய்வினை செய்து முடியுமான இடத்தில் விவசாயத்தை செய்யுங்கள். இங்கு காணிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு காணிகளை வைத்துக் கொண்டு எதையும் சாதிக்கப் போவதில்லை. விவசாயிகளுக்கு கொடுங்கள் இந்த திட்டத்தினை. இந்த கல்லையா என்கின்ற பெயருக்கே இவர்கள் செய்த இந்த வேலை இழுக்கான வேலை. கல்லையா திட்டத்தினை டிஎஸ் சேனாயகா அவர்கள் அறிமுகம் செய்யும் போது மலை துளி ஒரு துளி கூட வறுமினே பயன்படாமல் விடக்கூடாது, அதனை சேமித்து வைத்து இந்த
இந்த விவசாயங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்து இங்கினியாகர குளத்தை கட்டி இந்த திட்டத்தினை ஏற்படுத்தினார். இங்கு பார்த்தால் இங்கு இருக்கின்ற இந்த விவசாய நிலங்கள் 50 விதத்துக்கு மேலான விவசாய நிலங்களில் விவசாயம் செய்யப்படவில்லை, கரும்பு செய்யப்படவில்லை, வெறுமனே தரிசு நிலங்களாக கிடக்கின்றது, நீர் அவ்வாறு ஓடிக்கொண்டு கடலில் போய் சேருகின்றது, அநியாயமாகின்றது. இந்த காலகட்டத்தில் விவசாயிகளும் வீட்டில் இருக்கின்றார்கள், வாழ்வாதாரமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. இது தொடர்பாக நாங்கள் சொல்லக்கூடாதா? இது தொடர்பாக ஒரு ஆய்வினை செய்யக்கூடாதா? அவர்கள் நாங்கள் செய்கின்றோம், உங்களால் முடியுமா இருந்தால். நான் இதில் நான் அடிபட்டவன், நான் பாதிக்கப்பட்டவர், நான் மானசீக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். உங்களால் முடியுமா இருந்தால் நான் ஒரு சவால் விடுகின்றேன், நீங்கள் ஒரு ஆய்வு செய்யுங்கள். இதில் முடியுமான இடத்து இந்த விவசாயம் உண்மையில் லாபத்துக்கு தான் செல்லுகின்றது என்று தெரிவியுங்கள். அதை சுயாதீனமான குழு ஒன்றை போட்டு ஆய்வு செய்யுங்கள், அதை மக்களிடம் சென்று ஆய்வு செய்யுங்கள். பொய்யாக ஆய்வு செய்து பொய் அறிக்கைகளை காட்ட தேவையில்லை, உண்மையான ஆய்வு செய்து காட்டிவிட்டு செல்லுங்கள். நாங்கள் நீங்கள் கலத்த தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய உடையை கலத்தி விட்டு செல்வதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கின்றோம். இந்த மக்களுக்கு பின்னால் நின்றதற்கு தயவு செய்து நான் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையை கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து இதற்கு நீதி வேண்டும். இந்த மக்களுக்கு ஜனாதிபதி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதற்கு பின்னால் நின்று இந்த இவ்வாறான வேலைகளை இந்த நாடு முழுக்க செய்வதை விட்டு தவிர்க்க வேண்டும். ஒரு கொம்பனிக்கு கொடுக்கப்பட்ட இந்த கல்லையான்கின்ற பெயரும், கொம்பனிக்கு 2000களுக்கு பின் கொடுக்கப்பட்ட இந்த சீனிக்கூட்டு தாபனத்தில் திட்டம் இவ்வாறு செல்லுமா இருந்தால், இதற்கு பின்னர் கொம்பனிகளுக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற நிலங்களை கொடுத்து என்ன நடக்கும் என்பதை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். இதற்காக பின்னால் இப்பவர்கள் உடைகளை உரிவார்கள், விவசாயிகளை அடிமையாக்குவார்கள். இதை செய்ய முடியாது. என்ன, இவர்கள் கொலை செய்துவிட்டால் கொலை செய்வதற்கும் அஞ்ச மாட்டார்கள் என்றால் அவர்கள் செய்த வேலை அவ்வாறு. இவர்களை கொலை செய்வோம், இவர்களை கரும்பிற்குள் போட்டு பற்ற வைப்போம், இவர்களை வாகனத்தை சேர்த்து பற்ற வைப்போம். மாமா நிஹால் அஹமட் அபிதேங் எவில்லா இன்னே